மீரா அவர்களின் இறப்பை இன்னும் தாங்க முடியாமல் அவரது கல்லறைக்கு தினம்தோறும் சென்று வருகிறார் ஆனால் இன்று அதிகாலை சென்று பார்க்கும் பொழுது அந்த கல்லறையில் சில மாற்றங்கள் இருப்ப அறிந்த விஜயாண்டனி அவர்கள் கல்லறையின் காவலாளிகளிடம் தற்பொழுது என்ன நடந்தது என்பதை கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு அவர்கள் சரியான பதில் அளிக்காத காரணத்தினால் தற்பொழுது கல்லறையில் யாராவது வந்தார்களா என்று தற்பொழுது விசாரணையும் நடைபெற்று வருகிறது என்ன நடந்தது மீரா ஆண்டனி அவர்களின் கல்லறை என்ன ஆச்சு என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்கலாம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இன்றுடன் விஜயாண்டனி அவர்களின் மகள் மூத்த மகள் மீராண்டனி அவர்கள் இறந்து எட்டு நாட்களாக ஆகியிருக்கும் நிலையில் அவரது கல்லறைக்கு தினந்தோறும் சென்று வருகிறார் காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளை சென்று வரும் நிலையில் நேற்று மாலை சென்றிருந்த விஜயாண்டனி அவர்கள் இன்று காலையில் புதிதாக அவரது கல்லறையில் புதிதாக இரண்டு மலர்கள் இருந்ததை கண்ட விஜயாண்டனி அவர்கள் இந்த மலரை யார் வைத்தார் என்பதை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காவலாளியிடம் கேட்டறிந்தார் மேலும் மீரா ஆண்டனி அவர்கள் யாரிடம் காதலுடன் இருந்தாரா என்றும் விசாரணைகள் தற்பொழுது நடந்து வருகிறது ஒருவேளை இவர்களின் நண்பர்கள் வைத்திருந்தார்களா என்பதும் விசாரணையில் நடந்து வரும் நிலையில் ஆண்டனி அவர்கள் இவர் காதலில் விழுந்தால் நிச்சயமாக எங்களிடம் சொல்லியிருந்தால் நாங்கள் அவரை திருமணம் செய்து வைத்திருப்போமே என்று இணையதளத்தில் விஜயாண்டனியின் நண்பர்கள் ஆண்டனி அவர்கள் கூறியுள்ளதாக தற்பொழுது பதிவுகளும் வைரலாகி வருகிறது ஒட்டுமொத்தமாக திரையுலகம்ட்டுமல்லாமல் விஜயனி அவர்கள் ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஏனென்றால் பதினாறு வயதில் டிப்ரஷன் காரணமாக உயிரிழப்பதற்கு மிக மிக சான்றுகளை கிடையாது என்றும் வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று காவல்துறையினர்கள் தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் பொருளாதார ரீதியாக எல்லா வசதியும் இருக்கக்கூடிய சிறு குழந்தை தற்கொலை முயற்சிக்கு வருவதற்கு மனதில் மிகப்பெரிய காயம் இருந்திருக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த மாதிரி சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் அவர்களின் விசாரணையில் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் நண்பர்களிடம் விசாரணை செய்யும் பொழுது மீரா அவர்கள் மிகவும் நல்ல குழந்தை என்றும் அவரது தாய் தந்தையின் சொல்லை எப்பொழுதும் கேட்பால் அதனை மீறி நடக்க மாட்டால் வகுப்பில் இருக்கக்கூடிய நாற்பத்தி எல்லாரிடமும் சகஜமாக பேசுவார் ஆனால் கடந்த மூன்று நாட்களாக இருப்பதற்கு மூன்று நாட்களாக யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருந்தால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் வகுப்பறையில் அமைதியாக இருந்தார் என்று அவருடைய நெருங்கிய தோழி கீதா என்பவர் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது இந்த கல்லறையில் புதிதாக மலர்களை வைத்தது யார் என்றும் தற்பொழுது விஜயாண்டனி அவர்கள் விசாரணை செய்து வருகிறார் ஒட்டுமொத்தமாக மீரா ஆண்டனி அவர்களின் மரணத்தில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது என்றும் இதனை காவல்துறையினர் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் தற்பொழுது இறப்பிற்கு முன்பாக அப்பாவிடம் பேசுவதற்கு நேரத்தை கேட்டிருக்கிறார் மீராண்டனி அவர்கள் ஆனால் தாய் ஃபாத்திமா அவர்கள் அப்பா விசியாக இருக்கிறார் இப்பொழுது பேசுவதற்கு டைம் இருக்காது என்று கூறிவிட்டதாக காவல்துறையிடம் வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கார் ஃபாத்திமா அவர்கள் அப்பாவிடம் ஏதோ ஒன்று சொல்வதற்காகத்தான் தயக்கத்துடன் இத்தனை நாட்கள் இருந்திருக்கிறார் என்றும் அதை தாய் அவர்கள் பேசுவதற்கு அனுமதிக்காத காரணத்தினால் இந்த சம்பவம் நடத்திருக்கிறது என்றும் விசாரணை முடிவில் தெரிய வந்திருக்கிறது